ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. அரங்க டிவி சார்பாக நான் உங்கள் மேனகா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் தாங்க இருக்கோங்க. ஐயாவை பார்க்க நிறைய அன்பர்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட சில அன்பர்கள் இருக்காங்க, அவர்களோட சிறிய அறிமுகத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களை பற்றி அரங்க டிவி நேயர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நான் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேலாமிகா அவர் கிராமத்திலேருந்து வருகிறேன், ஓய்வு பெற்றிருக்கிறேன். இந்த ஓய்வுல நிறைய படித்த வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வந்து இலவசமாக பயிற்சிகள் தேர்வு எழுதுவதற்காக கோச்சிங் சென்டர் வந்து நடத்தலான்னு வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பிளான் பண்ணிட்டு இருக்கும்பொழுது வந்து நான் அந்த எங்கள் வீட்டுக்கு போக வழியில் தெருவில் வந்து ஏதோ கஞ்சி இது காய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட அந்த பக்தர்கிட்ட கேட்கும்பொழுது என்ன இப்போ பண்ணிகிட்ருக்கீங்கன்னார். ஏன்னா எனக்கு வந்து எப்போவுமே யார் பார்த்தாலும் கஷ்டப்பட்டாங்களா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இது வந்து எனக்கு வந்து இந்த முருகர் பெருமான் வந்து எனக்கு வந்து என் உள்ளுக்குள்ளே இருந்து என்னை வந்து வழி நடத்துகிறார். அவர் வந்து என்ன முருகப்பெருமான் எல்லா கடவுளை விட முருகப்பெருமான் எனக்கு மிகவும் பிடிக்கும். அவருடைய ஆசையால் தான் இன்றும் வந்து நான் இருக்கும் குடியிருக்கும் வீட்டை கட்டுவதற்கும் அவர் தான் அருள் புரிந்தார் முருகப்பெருமான். அதில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த தெருவில் போகும்பொழுது வந்து அந்த கஞ்சி காய்ச்சிட்ருக்கோங்க, மூலிகை கஞ்சி காய்ச்சிட்ருக்கோம். அது வந்து நிறைய ஏழைகளுக்கு காலையில் காலையில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியவில்லையே, நானும் உங்களோட சேர்ந்துரு நானும் அந்த தொண்டு செய்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து வந்து டெய்லி கஞ்சி காய்ச்சும் போது கூட இருந்து அந்த கஞ்சி வந்து மக்கள்கள் அந்த வழங்குவதில் அவருக்கு உங்களுக்கு பணிபுரிஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஐயாவை பார்க்க வந்த நேரம் வந்து அவர் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதை நான் அதை செஞ்சிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி வந்து இவருக்கு ஒரு 5 மாதமாக அந்த என்னுடைய பணியை செஞ்சிட்ருக்கேன். இருந்தாலும் என்னுடைய பக்தியோடு சேர்ந்து வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு நிறைய வந்து பயிற்சி வகுப்புகள் நிறைய நடக்குது. அவங்க வந்து மேற்கொண்டு படிக்கணும், என்ன படிக்கணும், என்ன இது எக்ஸாம் தேர்வு எழுதுனா எந்த வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து விவரம் தெரியாமல் இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து நிறைய இலவசமாக வழிகாட்டுதல் பணி கல்லூரி பள்ளிகளில் சென்று அங்கே வந்து இதையெல்லாம் வந்து சொல்லுவேன். இந்த மாதிரி சொல்வதற்கு எனக்கு வந்து உள்ளே இருந்து இயக்குவது யாருனா முருகப்பெருமான். அரங்கரையை பார்த்த பிறகு இன்னும் பக்தி அதிகமாக போயிடுச்சு. ஏன்னா ஏதாவது நிறைய செய்யணும், அதாவது எனக்கு வந்து பென்ஷன் வருது, அது எனக்கு நிறையவே இருக்குது. அதனால் கூடும்போது அந்த கஞ்சி காய்ச்சும் போது ஒரு நண்பர்கிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு என்ன தேவை இன்றைக்கி, ஏதாவது அது தேவையா, ஏதாவது ஷார்ட்டேஜா என்னென்னு கேட்டு அவங்க என்னை கேட்கவும் மாட்டாங்க, நானே கேட்டு கேட்டு கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அந்த மாதிரி அந்த நிலை சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். அதனால் வந்து என் அரங்கரையை என்னுடைய உடலிருந்து இயக்கிறதுனால நான் இன்னும் பெரிய லெவலில் மதிய உணவு வழங்குவதற்கும் வந்து நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அது மக்கள் எல்லா எங்கள் ஏரியா மக்கள் மட்டுமில்லாமல் அருகில் உள்ள கிராமங்களுக்கும் சென்று வழங்கலாம் என்று இருக்கிறோம். இந்த அறுப்பணியை வந்து ஐயாவை பார்த்த பிறகு தான் எனக்கு அதெல்லாம் தோணுச்சு. அரங்கர் ஐயாவை பார்க்கலனாக்கா எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. எனக்கு நான் பக்திமான் கிடையாது, நான் முன்னெல்லாம் ஒரு இது சாமியை கும்பிட மாட்டேன். இப்போ ஐயா இப்போ அரங்கர் ஐயா பார்த்தா எனக்குள்ள ஒரு உணர்வு இந்த மாதிரி வந்து இப்போ ஐயா மாதிரி நம்ம இப்போ ஏழை மக்களுக்கு தொண்டு செய்யலாம், அவங்களுக்கு வயிறார சாப்பிட்டு நல்லா இருக்கணும், அவங்க சிறப்பாக வரணும், அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களோட அவங்களுக்கு உள்ள நிறைய பக்தர்களை வந்து நிறையா வந்து தயார் பண்ணுவாங்க, தேடி வருவாங்க, முருகப்பெருமான் அருளால் எல்லாம் தேடி வருவாங்க அப்படின்ட்டு நான் நினச்சி இப்போ செஞ்சிட்ருக்கேன். இந்த செயல்பாடு வந்து பார்த்துருக்கும்பொழுது என்ன நாங்கள் இலவசமாக பயிற்சி தரும்பொழுது எங்களுடைய வேலைவாய்ப்பு துறையில் வந்து நிறைய பேர் படித்து வேலைக்கு போயிருக்காங்க. அதில் என் இப்போ அருகில் உள்ளவர் திரு ஸ்ரீதர் அவர்கள், அவர் வந்து வருமானத்துறையில் இணை ஆணையராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அவர் எங்களுடைய மாணவர் தான். அதன் பக்கத்தில் இவர் துறையூரை சேர்ந்தவர் திரு சசிகுமார் அவர்கள், அவர் ஆசிரியராக இருக்கார். இந்த மாதிரி நிறைய வந்து நிறைய பேருக்கு சேவை செஞ்சிட்ருக்கோம். அதாவது வந்து ஹெல்ப்ஸ் டு புவர் இஸ் ஹெல்ப்ஸ் டு காட், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம், அந்த பாலிசியில் நிறைய பேருக்கு வந்து நிறைய உதவிகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அது இங்கே வந்த பிறகு இன்னும் நிறைய செய்யணும், நிறைய பேர் வந்து அந்த பணியில் ஈடுபடுத்தி நிறைய ஏழைகளுடைய அதாவது சந்தோஷமாக இருப்பதற்காக என்னென்னலாம் வந்து அவங்களுக்கு உதவிகள் செய்யலாமோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள்
மாணவிகள் அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டலை கட்ட முடியல அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸும் தந்துடுவேன், புக்ஸ் வேணுன்றாலும் தந்துடுவேன். அதே மாதிரி கோச்சிங் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண வராங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாங்க, பஸ் ஃபேர்லாம் காசு இல்லைனாக்கா அவங்களுக்கு பஸ் ஃபேருக்கு எவ்வளோ ஆகுமோ அந்த பஸ் ஃபேர் அவங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த மாதிரி வந்து செய்யறதுக்கு வந்து மனசு வந்தது காரணம் என்னென்னா முருகப்பெருமான் அரங்கரையை பார்த்தவரைக்கும் இன்னும் ஜாஸ்தியாக போச்சு. சரிங்கய்யா, உங்களுக்கு வந்து முருகப்பெருமானை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் அரங்கராயாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கய்யா? ஓங்காரக்குடியில் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இதன் மூலமாக என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்குங்கய்யா? அந்த அரங்கரையை பார்க்கும்பொழுது என்னென்னா அவரை முருக கடவுளே என் முன்னோடு நிற்கிற மாதிரி நான் நினச்சிக்குவேன், மனசுக்குள்ளே அப்படியே இருப்பார். அவர் சொல்கின்ற வார்த்தைகள், அவர் ஆசீர் வழங்கக்கூடிய தன்மை எல்லாம் வந்து அப்படியே முருகப்பெருமானே வந்து என் கண் முன்னு நிற்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா வந்து கடவுளே கும்பிடாத எனக்கு வந்து முருகப்பெருமான் மட்டும் பிடிக்கும் அப்படின்னு. ஏன்றா அரங்கர் பெருமானை இது எப்போயா இருந்தால் பார்த்துடுவேன், இவர் நம்மளுக்கு ஆசீர் வழங்குவார்னு எனக்கு விதித்து கட்டளையிட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து நீ வந்து மற்ற பக்தர்கள் இந்த டிவி பார்க்குற பக்தர்கள்லாம் வந்து ஐயா இவருக்கு சாமி பக்தர் இல்லைன்ற எப்படி வந்து அரங்கர் பெருமான்கிட்ட போய் போனார் அப்படின்னா அந்த ஈர்ப்பு, அவருடைய பார்வை, அவருடைய ஆசைகள் என்னை வந்து அப்படி அவர் வசமாக அப்படி எழுத்துருச்சு. எப்படி கடல் உள்வாங்குதோ அந்த மாதிரி என்னுடைய மனசு உள்ள எல்லாம் வந்து அந்த சேவைகள்லாம் வந்து மனசுக்குள்ளே போயிட்டு இப்போ அது நிறைய மக்களுக்கு வந்து சேவை செய்ய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சது. அதுக்காகவே அரங்கரையா அவர்களுக்கு எனது குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க, நீங்கள் வந்து அம்பிகாபுரத்தில் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கீங்கய்யா? அம்பிகாபுரத்தில் வந்து ஒரு அரசு பள்ளி ஒன்று இருக்குது. அந்த அம்பிகாபுரத்தில் அரசு பள்ளியில் வந்து நிறைய பேர் படிக்க மாட்டாங்கிறாங்க. ஏன்னா அந்த ஏரியாவுடைய சுச்சுவேஷன் அதுதான், சரியாக பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை வளர்க்குறதில்ல, நல்வழிப்படுத்துறதில்ல. இவங்கெல்லாம் நல்வழிப்படுத்தணும்னு அந்த பள்ளியோடய தலைமாசிரியர் இப்போ நேராக பார்த்து இந்த மாதிரியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன், நான் நிறைய பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன், புக்ஸ் எல்லாம் வாங்கி தரேன், நல்ல வேறு ஸ்பெஷல் டியூஷன் சென்டர். இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துட்டு வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து இங்கிலீஷில் பேச வராது, அதனால் அவங்களுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக நான் நடத்தி தரேன் அப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது தான் கொரோனா வந்து இந்த கோரப்பொடியில் வந்தவுடனே இது என்னுடைய செயல்பாடு வந்து அப்படி தாவா போகுது, ஃபாஸ்ட்டாக செய்ய முடியல. அதனால் இதெல்லாம் முடிந்த பிறகு அந்த பள்ளியில் வந்து எல்லா மாணவர்களும் ஆங்கிலத்தில் பேச வேண்டும். இதற்கு முன்னாடினா நான் வந்து இப்போ இந்த பணியில் வந்து அரசு பணியில் சேர்ந்த பிறகு எங்கள் ஊர் எங்களுடைய சொந்த மாவட்டம் கடலூர் மாவட்டம், அந்த கடலூர் மாவட்டத்தில் நெல்லிக்கு போம் என்ற ஊர், அதாவது இஐடி பேரி சுகர் மில் அங்கே இருக்குது, அந்த ஊரில் அந்த ஊர் மக்களுக்கு ஆனது எல்லாருக்குமே இலவசமாக பயிற்சி மையம் 750 பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளைங்கள் வந்து என்னென்னா ஒரு தமிழ் மீடியம் படிக்கிற பிள்ளைங்க கூட வந்து ஆங்கிலத்தில் எழுத வேண்டும், படிக்க வேண்டும், பேச வேண்டும், இந்த மூன்றுக்கும் பயிற்சி அளித்து இப்போது 2வது வகுப்பு தமிழ் மீடியம் படிக்கிற ஒரு சின்ன மாணவனிடம் ஒரு இங்கிலீஷ் புக்கை கொடுத்தால் படிப்பான். அந்த அளவுக்கு அவங்கள ட்ரெயின் அப் பண்ணி இப்போ எங்கள் ஊர் நல்லா இருக்குது. அப்போல்லாம் வந்து எங்கள் ஊரில் முத முதல்ல எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணதே நான் தான். இப்போது டாக்டர் இருக்காங்க, இன்ஜினியர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஏன்னா அதனுடைய உந்துதல் தான். இதெல்லாம் செய்யறது வந்து என்னவோ தெரியல, எங்கள் முருகப்பெருமான் தான் எனக்கு உள்ளேருந்து ஆட்டுவித்தாரா எனக்கு தெரியல. ஓங்காரக்குடி ஆசான் வந்து நான் எப்பயோ பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் ஊரில் இன்னும் இன்னொன்று செஞ்சுருப்பேன். பட் இங்கே வந்த பிறகு 5 மாதமாக தான் வந்து இந்த சேவையில் நான் இருக்கேன். அதனால் அதற்காக வந்து இந்த ஓங்காரக்குடில் ஆசான் அரங்கராய்யா அவர்களுக்கு எங்கள் ஊரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க.